நாமத்தில் உள்ள எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வாழ்த்துதல். உலகமெங்கும் ஈஸ்டர் என்று சொல்லுவார்கள், ஆனால் வேதத்தில் ஈஸ்டர் என்ற வார்த்தையே கிடையாது. ஈஸ்டர் என்பது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான். ஆனால் என் இயேசு உயிரோடு எழுந்ததுனாலே இன்றைக்கு சாவுக்கு எதுவான குடும்பங்கள், வியாதிகள், பலவீனங்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை விடுதலை கொடுக்கிறது. இன்றைக்கு சபை நிறைய ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள் வந்திருந்தாங்க. எல்லோருக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்தோம். அதன் ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்து கிடந்த நம்மை இயேசு உயிர்ப்பித்தார். அப்படின்னா எப்படி நமக்கு உயிர் கொடுத்தார்? இயேசு சிலுவிலே அறையப்பட்டு மூணாவது நாள் மரித்து மூணாவது நாள் உயிரோடு இருக்கு. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் இன்னைக்கு எங்களை வாழ வைக்கிறேன். அதனால் உங்கள் எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த உயிர்த்தெழுதலின் வாழ்த்துதலை தெரியப்படுத்தேன். எதையுமே செய்யக்கூடாது, எந்த காரியத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக செய்கையாய் செய்யக்கூடாது என்று. அதனால்தான் இயேசு வெள்ளிக்கடனை சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மரணத்தின் அந்த சடலத்தை அங்கேயே விடக்கூடாது என்று அறிமத்திய ஊரானாகிய ஒரு பெரிய பணக்காரர் அவர் என்ன செய்தான், இயேசு அந்த சரீரத்தை அங்கே பிலாத்தின் இடத்துல வந்து, ஐயா இந்த சரீரத்தை கையில் கொடுங்க, அவர்கள் நல்ல அடக்கம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். மத திரேசா குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. கங்கட்டாவது அநேக ஏழைகளுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, இன்னும் சித்து போயிட்டாங்க போன மக்களுக்கு அவர் புது வாழ்வை கொடுத்தாங்க. நான் அதை பார்க்கணும்னு கல்கட்டாவுக்கு போயிருந்தேன். அந்த கல்கட்டாவுக்கு போன பாஷை தெரியாது, ஹிந்தி மாத்திரம் தெரியும். அங்க ட்ரெயின்ல இறங்கினதும் சொன்ன பலான அட்ரஸ் போன, வாங்க சார் கூட்டிட்டு போறேன், உட்காந்து ஆறு பேர் ஏறிட்டான். இந்த ஆறு பேருக்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டான். அவங்கெல்லாம் சுத்தி விட்டுட்டு நான் போய் இறங்குற இடத்துல 200 ரூபாய் எனக்கு துரேசர் செய்த செய்கை ஊழியர்களை பார்க்க போனபோது, அங்கே இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி பக்கத்துல காளி கோயில் இருக்கிறது, காளி டெம்பிள். அந்த டெம்பிள் ட்ரஸ்ட் தான் மத துரேசாவுக்கு ஆஸ்பத்திரி இடம் கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்களும் நம்ம செய்கிற சேவையை அங்கீகரித்து அந்த ஆஸ்பத்திரி போய் பார்க்கும்போது ஒரு அம்மா கரங்களை வைத்தவர் போது அதே ஜீவனை எனக்கு கொடுத்துட்டார். அப்ப நான் எந்த கிருஷ்ணருடைய தொட்டாலும் கிறிஸ்துவ எனக்கு வராது, எனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ மகிமை கிறிஸ்துவை கொடுக்கிறது என்று சொல்லும் போது ஆச்சரியப்பட்டார். முதல் வசனம் வாசிக்கும்போது என்ன கவனிங்க, நம்ம ஊர்ல அதிகாலம் என்ன என்ன இது காலம், 7 மணிக்கு தான் அதிகாலம், 4 மணியா? ஆமா, ஒரு சில 3 மணி 4 மணி ட்ரெயின் பிடிக்கணும்னா 4 மணிக்கு போனா ட்ரெயின் கங்காரப்பட்ட தாண்டிடுச்சு. மதியானம் மற்ற மதுதலையான மதியம் மற்ற மதியானம் அதிகாலையில் எங்க ஓடுறாங்க, கல்லறை கல்லறையில் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன் கல்லூரி லைட் போட்டு வச்சுக்கிறேன். இந்த ராத்திரியில் ஆம்பளை இருக்க கண்ணு இருக்க அந்த டார்ச் கிடையாது, லைட்டு கிடையாது. அவன் இருக்க அவன் ஏன் கல்லறைக்கு போறாங்கன்னா மறித்த இயேசுவை அவர்கள் பார்க்க, யார் பார்க்க போனார்கள், அவன் கை வச்சு சும்மா போல இன்னும் மகிமையாய் வைக்க வேண்டும் என்று வந்தார்கள். இரண்டாம் சிறந்த வாசிங்க, தீர்மானத்தோடு கடந்து போவாயா?
பொழுது பேதுருவும் யோவானும் காலிக்கு பார்த்த பொழுது